நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் நாகை 360 மென்ஸ் வியர் காரைக்கால். என்னடி சொல்ற நீ? எனக்கு கல்யாணம். நான் ஆள நினைச்சிட்டு இருக்கியா? ஹாய் கைஸ், நான் உங்கள் m.s.sriveeth. நம்ம நாகை 360 எடிட்டர் வாண்டட் இருக்குது. டாவின்சி ப்ரீமியர் ப்ரோ தெரிஞ்சவங்க கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசியூமை சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கம்மியான வேகன்சி தான் இருக்குது. ரூமு, ஃபுட்டு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலரி இருக்கும். உங்களோட ரிசியூமை வந்து இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபாய் ஆகும். வெளில போவோம், அவ்வளோ காசு ஆகுது. இல்லை 200 ரூபா வச்சுக்கோ. கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? மல்லி கூப்பன் பட்டை சுண்டி கொடுக்குறேன். 200 ரூபா ஆட்டோக்கு. வாமா, இங்கே வாமா. என்ன எப்போ இல்லாமல் ரொம்ப பாசமாக கூப்பிட்றேன்? இங்கே வாமா, இப்படி நில்லுமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா. கொடுக்குற மாதிரி எதனா ஒரு வேலையை செஞ்சு நல்லா இரு. எதுக்கு ஆசீர்வாதம்? இருமா இருமா, ஒன் செகண்ட் இரு. கையால் இந்த மாலையை போட்டுடுமா எனக்கு? கையால் இந்த மாலையை போட்டுடுமா எனக்கு? எதுக்குடி இந்த மாலைலாம் போட்டுடுமா? எதுக்கு மாலை? எது எதுக்கு போடுற நீ? போ, சும்மா போட்டோ எடுக்கலாமா? போட்டுடுமா, போட்டோ எடுக்கவா? போட்டோ எடுக்கவா? ஆமா, அது எடுக்கதான். ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா? ஃபங்க்ஷனுக்கு தான், என் ஃப்ரெண்டுக்கு தான் மாலை வாங்கினா. சும்மா நம்ம போட்டு போட்டோ எடுக்கலாம். போட்டுடும், கையால போட்டுடுமா. உனக்கு போட்டோ எடுக்க தவிர வேற வேலையே இல்லையா உனக்கு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணா போட்டோ எடுத்துக்கணும் உனக்கு. எடிமா நல்லா இருக்கேனா? எடிமா நல்லா இருக்கேனா? நல்லா இருக்குதா? என்ன கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கனா? போட்டோ எடுக்கதா நான் கேட்டேன். நீ சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கனா? நல்லா தான் இருக்குது உனக்கு. என்ன இப்போ? சரி, அப்போ நல்லா இருக்குல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ணி திருப்பி பண்ணிக்கோ. மாடை போட்டு ஆசீர்வாதம். என்ன உனக்கு இல்லை லூசா உனக்கு? சரிமா, ஆசீர்வாதம் பண்ண. முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினா பரவாயில்ல, அதே நான் மாலை போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்குறேன். கல்யாணம் பண்ணி போனேன்ல? அதாம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. அதாம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, கல்யாணம். இதில் கல்யாணம் பண்ணுவாங்களே. மாலை பார்த்துலாம் தெரியல. எவ்வளோ போட்டோ தானே எடுக்கிறேன்னு சொன்னேன் என்கிட்ட இப்போ? ஓ, அதெல்லாம் சும்மா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்ல. இனிமேட்டுக்கு அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. என் ஆள் கூட வெயிட் பண்ணுவான். இப்போ என்ன சொல்ற நீ? தமிழ் சொல்ற? தமிழில் வாயில் சொல்றது கேட்குதா இல்லையா உனக்கு? இதை பாரு, எனக்கு ஏதாவது நீ ஆரம்பிக்காத என்கிட்ட சொல்லிட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? ஃபங்க்ஷனுக்கு தானே போறேன்னு? ஃபங்க்ஷன்லாம்மா, என் கல்யாண ஃபங்க்ஷன் தான் நான் போகிறேன். அதுதான் மாலைலாம் போட்டு ரெடி பண்ணுறேன். உன் கையாலே ஃபங்க்ஷனா? உன் கையாலே புடவை கட்டி, உன் கையாலே மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன் பத்தியா? என்னடி சொல்கிற நீ? எனக்கு கல்யாணம் கேட்குதா? என்ன உனக்கு நெக்கலா? இல்லைம்மா, விக்கல் விக்கல் தண்ணி விட்டுறாம்மா. உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? என் ஆளு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதான் என்னடா வெக்கமா? நான் ஆளை நினைச்சிட்டு இருக்கியா? கல்யாணம் பண்ண போறேன்ற, என்ன உனக்கு திடீர்னு லூசுமா? லூசு விட கேவலமா பண்ணிட்டு இருக்கிற. ஓ, லூஸ் இப்படிதான் பண்ணுமா? நீ ஏமா அப்ப இப்படி பண்ண மாட்டேங்கிற? அப்ப அது போய் பைத்தியமா? என்னடி நான் நினைச்சிட்டு இருக்கிற? நீ நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு. கல்யாணம் பண்ணுவேன் அந்த பாரு, இந்த வயசுல செய்யாதெல்லாம் நீ செய்யறன்னு சொல்ற போது எனக்கு எனக்கு டென்ஷன் ஓவர் ஆகுது. எனக்கு ஏமா டென்ஷன் ஆகுது? கூல் பண்ணுவா, வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. இந்த வயசுல உனக்கு கல்யாணம் வயசா உனக்கு? நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு அவன வளர்த்த? ஆமா, எப்படினாலும் எப்படினா அவன் கூட கல்யாணம் பண்ணி தானே அனுப்பிச்சுட போறீங்க. இப்ப நான் போய் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு நீ பண்றதுக்கு உன்ன வளர்த்தனா? அப்ப உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், வாங்க. போய் மண்டபம் எல்லாம் புக் பண்ணி, இனிக்கு வேணா கூட வேணாம். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மண்டபம் எல்லாம் புக் பண்ணி பூமாலை எல்லாம் போட்டு பண்ணா கூட ஓகே. என்னது மண்டபம் பாக்கணுமா? உன்ன கல்யாணத்துக்கு மண்டபம் பாக்காம அப்புறம் வீடெல்லாம் பாத்து தனி குத்தனத்துக்கு யாவானே தெரியாதவன நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு பாக்கணுமா? 3 வருஷம் லவ் பண்ணிருக்கமா, தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு போறான்னு கிளம்பிட்டு நீ ஒன்னு ஒன்னா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி இருக்கிறனே. எனக்கு வட ஆத்திரத்தை அச்சு பல்லெல்லாம் கழுவிடுவேன். பரவாயில்ல, நான் பிளாஸ்டிக் பல்லு கூட போட்டு மேனேஜ் பண்ணிருக்கேன். டைம் ஆகணும். மாலை தீக்கு போட்டு வீட்டுல இருக்கிறத வாரு. என்ன திமிர் வந்து நீ பேசுவே? உனக்கு எவ்வளவு திமிர் உனக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த மாணவி அக்கா காக்கிறியா? எவ்வளவு திமிர் உனக்கு? ஆமா, அந்த மாதிரி விடுமா? பிஞ்ச மாதிரியாச்சும் கட்டிட்டு போய் இந்த பாருமா.
ஐ லவ் யூ மம்மி. நான் கல்யாணம் பண்ணி மட்டும் விடு மம்மி ப்ளீஸ். என்ன துணிச்சல் இருந்தா உனக்கு என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க விடுவா? உன்னை இதுக்கு தான் பெட்டு போட்டு வச்சேன் இவ்வளவு நாள், பெட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை இதுக்கு தானா? காரிய மூஞ்சில துப்புறதுக்கு அவனை வளர்த்த அம்மா தானே சொன்னேன். அம்மா அம்மா நான் கண்ணா பேரம்மா, நான் கண்ணா பேரம்மா. வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. யார் நீ முதல்ல? நான் யார் வந்தா ரெடி ஆயிட்டேன். வாமா வாமா முதல்ல வெல்ல போப்பாடி. அம்மா கொஞ்சம் வா. என்ன அம்மா யாமா இப்படி பண்றே? கல்யாணம் பண்ண போறேன் சொல்றல்ல. கல்யாணம் பண்ண போறேன்னு எப்பவன வந்து போட்டு இருக்கா? வாமா அடிக்குறாங்க. நான் எங்க போறேன் இப்ப? நான் வாங்க. வாமா யார் பண்ணி முதல்ல? சைனச்சியா மச்சான கல்யாணம் பண்ண போறமா? சைனச்சியா மச்சான கல்யாணம் பண்ண போறமா? யார் தங்கச்சி யார் மச்சான்? சைனச்சியா மச்சான கல்யாணம் பண்ண போறே. ஒழுங்கு வரையில வெல்ல போயிடு. என்னது எனக்கு பொறுக்கி பசங்களோட கல்யாணம் பண்ண அனுப்ப மாட்டேன். புரிஞ்சுதா? நீ என்னதான் சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் வெளில போக விட மாட்டேன். மறுபடியும் நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன். அப்படின்னு நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்பாதவா கூட வந்து கூட சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல நான் ஏன் கூட வரணும்?
மா ஃப்ரெண்ட் கல்யாணம் தெரிஞ்சதுக்கு சொன்னமா வா ஒழுங்க எல்லாத்தையும் வீடெல்லாம் யார கட்டிட்டு போய் வீட்ல வேலைய பாத்துட்டு பாடு வெளியில எல்லாம் அங்க போற நினைப்புக்கு நிமே கனவு கூட காணாத இனிமேட்டுக்கு நான் ட்ரையல் பார்க்கலாம்னு பார்த்தா ட்ரையல் பார்க்கிறது குடுத்து நான் தான் கடச்சனா மா நான் ஏதோ ஒன்னு பேசணுக்குமா நான் பைத்தியம் மாணி போமா ட்ரையல் பாக்குறியா என்னத்துக்கு ட்ரையல் பாக்குற யார செய்யறோட குட்டு குட்டுனா ஓடிட்டு இருக்கு சும்மா தேவலாதலாம்